நண்பர்களே வணக்கம். நம்ம ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அந்த இளைஞன் வந்து ஆத்ம ஞானம் பெறத்துக்கு விரும்பினான். அதன் பொருட்டு அவன் வந்து ஒரு மடாலயம் ஒன்றில் போய் சேர்ந்துக்கிட்டான். அங்கிருந்த காலத்தில் எல்லா நூல் சூத்திரம் எல்லாத்தையும் படித்து நல்லா தேர்ச்சி பெற்றுட்டான். ஒரு தத்துவம் தெரிஞ்ச பண்டிதருக்கு முன்னாடி விவாதம் நடத்தி வெற்றி வேகையெல்லாம் கூட சூட ஆரம்பிச்சிட்டான். இதனால் அவனுக்கு கர்வம் ரொம்ப ஏறிடுச்சு. தான் வந்து எல்லாத்தையும் கட்டு அறிஞ்சவன் சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டிக்கிறதுக்குள்ள ரொம்ப முனைப்பாக இருந்துட்டு இருந்தான். குரு வந்து அட்டையாவது ஞானத்தை பற்றி சந்தேகம் கேட்டால் கூட இவன் குறுக்கிட்டு விளக்க ஆரம்பிக்கான். இப்போ சாதாரணமாக மற்றவங்க குறுக்கிட்டு பேசுகிறப்ப குரு வந்து தன்னோட உபதேசத்தை அப்படியே நிறுத்திக்குவார். அதனால் இப்போ தன்னோட விளக்கம் சரியாக இருக்கிறதாகவும் தான் ஞானம் அடைஞ்சிட்டதாகவும் இவன் தவறாக நினச்சிக்கிட்டான். அதுக்கப்புறமா தான் ஞானப்பட்டதை எல்லாத்துக்கிட்டேயும் குருவே அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப விருப்பப்பட்டான். இப்போ குரு வந்து அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ வெறும் தர்க்க சாஸ்திரத்தில் வளனாக இருக்கிறத தவிர நீ இன்னும் ஞானம் அடையலை. வெறும் சாஸ்திர அறிவும் சூத்திர அறிவும் ஞானத்தை தராது, அறிவாளிங்கிற கர்வத்தை மட்டும்தான் தரும். இதையும் கடந்து நீ இன்னும் புரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது, உண்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இதை கேட்ட அந்த சீடன் வந்து ரொம்ப வருத்தம் அடைஞ்சான். எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லுங்கள், வழி சொல்லுங்கள் குரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறான். உன்ன குரு வந்து உலகில் பல இடங்களுக்கும் பயணம் செஞ்சுப்பார், அப்போ கிடைக்கிற உலக அனுபவம் வந்து உனக்கு ஞானத்தை உனக்கே வழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை ஞானத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்போ நான் திரும்புறது அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். உன்ன குரு அவன்கிட்ட, ஆத்ம ஞானத்தில் உன்னோட முன்னேற்றம் பற்றி எனக்கு மாதத்துக்கு ஒரு தடவை தகவல் அனுப்பிச்சுடு யார் மூலமாவது, அதன் மூலம் உன்னோட ஞான நிலையை நான் தெரிஞ்சுக்கிறேன், நீ ஞானம் அடைஞ்சதுக்கப்புறமேட்டு திரும்ப உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. சரின்னு இது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்ட அந்த சீடன் வந்து ரொம்ப சீக்கிரமே தான் ஞானமடைந்த நிலையை தெரிவித்து வெற்றியோடு திரும்புறதா சொல்லிட்டு குருக்கிட்ட சொல்லி பயணத்தை அப்படியே தொடர ஆரம்பிச்சிட்டான். ஒரு மாதம் போனதுக்கப்புறம் சீடன்றது ஒரு பதில் வந்துச்சு. என்னோட உணர்வு எல்லாம் அப்படியே விசாலம் அடைஞ்சிட்ருக்கு, மெல்ல மெல்ல நான் இயற்கையோடு அவற்றை ஒன்ற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தான். இதை படித்து பார்த்த குரு சலிப்போடு அந்த கடிதத்தை கசக்கி தூக்கி எறிஞ்சு விட்டார். அடுத்த மாதம் அவன்கிட்டருந்து இன்னொரு தகவல் வந்துச்சு, இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கமாக நிறைஞ்சிருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இதையும் கிழித்து குப்பையில் போட்டார் குரு. அடுத்தப்பில் அவன் அனுப்பிய தகவலில் வந்து சுற்றி நிகழ்கிற எல்லா நிகழ்வுமே வள மாதிரி ஒன்றோட ஒன்று பின்னி இருக்குது, அந்த பின்னணியில் அவன் இல்லாமல் எந்த அணுவும் அசைகிறதே கிடையாதுங்கிறது தெளிவாக தெரியுதுன்னு சொல்லி செய்தியை போட்டான். குரு படிக்கும்போதே அப்படியே கொட்டாய விட்டார். அதுக்கு அடுத்தப்பில் வந்த தகவலில் வந்து ஆன்மா ஒன்று தான், அதுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது, மனம் மட்டுமே சலனப்படுதுங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னு எழுதியிருந்தான். குரு இதையும் பார்த்து அப்படியே முகத்தை செழிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவங்கிட்ட தகவல் ஒன்றுமே ரொம்ப நாளாக வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. குரு வந்து தனக்கு எந்த செய்தியும் வராத நினைவூட்டி அவனுக்கு தகவல் அனுப்பிச்சார். உடனே தகவல் அனுப்புற சொல்லி அவனை வற்புறுத்தி கேட்டார். சீடன் சலிப்போட தகவல் அனுப்பிச்சிருந்தான். இப்போ இங்கே தகவல் தெரிவிக்கிறதுக்குன்னு என்ன இருக்குது, யார் யார்கிட்ட போய் தகவல் தெரிவிக்கிறது, இருக்கிறது ஒன்றேன்னு உணர்ந்ததுக்கப்புறமேட்டு அடையிறதுக்கும் எதுவும் இல்லை, எதையும் நிரூபிக்கவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தான். குரு வந்து அவன் ஞானம் அடைஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டார். இப்படி உண்மையை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு எதுவுமே உயர்வானதும் இல்லை, எதுவுமே தாழ்வானதும் இல்லை, கர்வப்படுறதுக்கும் எதுவும் கிடையாது, யாரிடமும் எதையும் நிரூபிக்கவும் தேவையே கிடையாது, எதையும் விட்டு விலகிறதுக்கும் அவசியம் இல்லை, எதையும் சுமக்கவும் தேவை கிடையாது. அவன் இருக்கிற நிலையிலே அவன் சர்வசுதமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதனால் சூரியனை போல் சந்திரன் சுட்டெரித்தாலும் சரி, இல்லை சந்திரனை போல் சூரியன் குளிர்ந்தாலும் சரி, ஞானி ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்பட மாட்டான். நன்றி, வணக்கம்.